ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்தி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாப்பழத்தை அந்த விதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சிருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அல்வாவோட கன்சிஸ்டன்சி நல்லா வர்றதுக்காக தான் இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம். நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க. கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். பலாப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு அந்த பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பலாப்பழம் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வெல்லம் கம்மியாக சேர்த்தா போதும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், வெல்லம் கரைய ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும் இல்லைனா. அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. இப்போது 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அல்வா நல்லா ரெடி ஆகிட்டே வருது. ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து இதில் சேர்க்குறேன். நீங்களும் இந்த வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பலாப்பழம் சீசனுங்கிறனால இந்த சீசனில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சுவையான பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.